தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர். 1404 கட்டத் தொடங்கி 1010 முடிவடைந்தது. சோழ மண்டலத்தின் தலைநகராக இருந்த தஞ்சை நகரம் பரந்துபட்ட நகரமாக விளங்கியது. அந்த ஊருக்கான காரணம் குறித்து விசாரித்த போது, தஞ்சன் என்னும் அசுரன் மக்களை துன்புறுத்தி வந்தான் என்றும், இங்குள்ள மக்களை காக்க சிவபெருமான் அவனை வதம் செய்து அழித்த இடமானதால் தஞ்சாவூர் என்று பெயர் ஏற்பட்டது என்கிறார்கள். ஆனால் வைணவ கொள்கையுடையவர்கள் மகாவிஷ்ணுவே தஞ்சனை அழித்தார் என்றும், அதனால்தான் தஞ்சாவூர் ஆயிற்று என்றும் சொல்கிறார்கள். இப்படி இருவேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் தஞ்சன் எனும் அசுரனின் கொடுமைகளுக்கு ஆட்பட்ட ஊர் தஞ்சாவூர் என்று தெரிகிறது. இந்த தஞ்சைக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன. இங்கு தயாரிக்கப்படும் தலையாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் தட்டுகள், ஓவியங்கள் போன்றவை இந்த ஊருக்கு உலக புகழ் பெற்று தந்தவை. இப்பேற்பட்ட ஊருக்கு இன்னும் ஒரு முக்கிய பெருமை, அதுவும் சர்வதேச புகழுடன் இருக்கிறது. அதுதான் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில். இந்த கோயில் வானத்தை நோக்கி பிரம்மாண்டமாய் எழுப்பப்பட்டு உலகம் முழுவதும் வியந்து போற்றும் வண்ணத்தில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு பெயர் சேர்த்து கம்பீரமாய் நிற்கிறது. ஆனாலும் இந்த பெரிய கோயில் கோபுர கலசத்தின் நிழல் தரையில் விழாமல் கோபுரத்தின் மேலேயே விழும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலில் உள்ள பெரிய நந்தி வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு பூதம் ஒரே இரவில் இந்த பெரிய கோயிலை கட்டியது. இக்கோயிலின் விமானத்தின் கோபுரம் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லால் கட்டப்பட்டது என்றெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட உண்மையில்லாத செய்திகள் பரவினாலும், கோயிலின் பெருமை நாலொரு வண்ணம் பொழுதொரு கதையாக பரவிக்கொண்டே இருக்கிறது. இது குறித்து சரியான தகவல்களை இப்போது தெரிந்து கொள்வோமா? தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் அல்லது பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் இது இந்து சமய கோயில். அத்துடன் தமிழரின் பாரம்பரிய சின்னமாகும். 1000 கடந்தும் எழில்மிகு தோற்றத்துடன் கம்பீரமாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் இதை 1987 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாகவும் பெரிய கோயிலை காண உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் பெரிய கோயிலின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியப்படைந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 23 ஆகிறது. சமூக ஆர்வலர்கள் பலரும் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் அறநிலையத்துறை, மத்திய அரசின் தொல்லியல் துறை சார்பில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு இந்த 2020 பிப்ரவரி 5 கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. ஆனாலும் 1000 கடந்து தமிழினத்தின் பெருமை மிகு அடையாளமாக எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், அந்நியர்களின் படையெடுப்புகள் அனைத்தையும் தாங்கி காலத்தின் சாட்சியாக கம்பீரம் குலையாமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோயில் 2 அல்லது 3 தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில், கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜ சோழன் எழுப்பியது என்பது மாபெரும் சாதனையே. அது மட்டுமின்றி கல்வெட்டுக்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், வழிபாட்டுக்கான செப்பு திருமேனிகள் என்று பல புதிய அம்சங்களையும் இத்திருக்கோயிலில் புகுத்தி கோயில் கட்டும் கலையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவன் ராஜராஜன். காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில்தான் பெரிய கோயில் எழுவதற்கான ஆதாரம். அக்கோயிலின் அழகிலும் கலையிலும் மயங்கி போன ராஜராஜன் தன் தலைநகரில் அப்படியான ஒரு கலை கோயிலை எழுப்ப வேண்டும் என்று விரும்பினான். அதன் விளைவுதான் இந்த பெரிய கோயில் என்கிறார்கள். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி பல நூல்கள் வெளிவந்துள்ளன. ஆயினும் இவற்றில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார் என்பது பற்றி சர்ச்சைகள் இருந்தன. தஞ்சையை ஆண்ட கரிகாலன் தீரா நோயால் தவித்ததாகவும், இந்த பெரிய கோயிலை கட்டி இங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்ததால் நோய் தீர்ந்ததென்றும் பிரகதீஸ்வர மகாத்மியம் என்ற நூல் சொல்கிறது. கிருமி கண்ட சோழன் என்ற கரிகாலனின் பட்டப்பெயர் இதற்கு ஆதாரமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர் ஜியு போப் காடுவெட்டி சோழன் என்பவனே பெரிய கோயிலை கட்டினான் என்று எழுதியுள்ளார். 1886
ஹீல்ஸ் என்ற ஜெர்மானிய அறிஞர் இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்களை ஆய்வு செய்யும் பணியில் இறங்கினார். 6 ஆண்டுகால தீவிர உழைப்பில் கல்வெட்டுக்களை படியெடுத்து ஆராய்ந்த ஹீல்ஸ் பாண்டிய குலசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்திற் தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றொழி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற வரியை முன்வைத்து பெரிய கோயிலை கட்டியவன் ராஜராஜ சோழனே என்று உறுதி செய்தார். இந்த பெரிய கோயில் குறித்து அறிந்து வியக்க ஆயிரம் ஆயிரம் நுட்பங்கள் உள்ளன. இங்கு ஒருபுறம் காவிரியின் கிளை நதியான வெண்ணாறு, அதன் கிளையான வடவாறு என இரு நதிகளும் செல்வதால் அப்பகுதி வண்டல் களிமண் மணல் சார்ந்ததாக உள்ளது. இது நகரின் வடபகுதி. மேற்கு கிழக்கு பகுதிகள் வயல்களும் புன்சை நிலங்களும் உள்ள பகுதியாக திகழ்வதால் மண் அழுத்தமுடையதாக இல்லை. நகரின் தென்பகுதி மட்டுமே செம்பாறை கற்களால் ஆன அழுத்தமான பூமி. மறைந்த பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் குறிப்பிட்டது போல் இந்த கோயில் கட்டுமானத்தில் சுடுசெங்கல் இல்லை, மரம் இல்லை, சொறிக்கல் என்ற பூராங்கல் இல்லை. மொத்தமும் கருங்கல். நீலம் ஓடிய சிவப்பு படர்ந்த கருங்கல், உயர்ந்த கிரானைட். 2 கோபுரங்களை தாண்டி விமானம் முழுவதும் கண்களில் ஏந்திய அந்த கோயிலின் நீளமும் அகலமும் உயரமும் பார்க்கும் போது வெறும் வண்டல் மண் நிறைந்த அந்த பகுதிக்கு இத்தனை கற்கள் எங்கிருந்து வந்தன, எதில் ஏற்றி இறக்கினார்கள், எப்படி இழுத்து வந்தனர், எத்தனை பேர், எத்தனை நாள், எவர் திட்டம், என்ன கணக்கு, இந்த கருங்கற்களை செதுக்க என்ன உளி, என்ன வகையான இரும்பு, எது நெம்பி தூக்கியது, கயிறு உண்டா, கப்பிகள் எத்தனை, இரும்பு உண்டனில் பழுக்க காய்ச்சி உரமேற்றும் உத்தி தெரிந்திருக்க வேண்டுமே, இரும்பை சூடாக்கி எதில் முக்கினர், தண்ணீரிலா, எண்ணெயிலா, நெருப்பில் கனிந்த இரும்பை எண்ணெயில் முக்கும் கலை 1000 வருடங்களுக்கு முன்பே உண்டா, எத்தனை பேருக்கு எவ்வளவு சாப்பாடு, அரிசி காய்கறி எங்கிருந்து வந்தது, சமையல் பாத்திரம் எத்தனை, படுத்துறங்க எங்கு வசதி, மறைவு வசதிகளுக்கு நீர்த்துறை ஏது, மனிதருக்கு உதவியாய் யானைகள் மாடுகள் குதிரைகள் கழுதைகள் உண்டெனில் அதற்கு உணவும் அவற்றை பழக்கி உபயோகப்படுத்துவோரும் எத்தனை பேர், அத்தனை பேரும் ஆண்கள் தானா, கோவில் கட்டுவதில் பெண்களுக்கும் பங்குண்டா, தரை பெருக்கி மண் சுமந்து பலு தூக்குவோருக்கு மோர் கொடுத்து விசிறி விட்டு இரவு ஆட்டம் ஆடி நாடகம் போட்டு பாட்டு பாடி அவர்களும் தங்கள் பங்கை வழங்கியிருப்பாரோ, இத்தனை நடவடிக்கையில் உழைப்பாளிகளுக்கு காயம் படாதிருந்திருக்குமோ, ஆமெனில் என்ன வைத்தியம், எத்தனை பேருக்கு எவ்வளவு வைத்தியர், இத்தனை செலவுக்கும் கணக்கு வழக்கென்ன, பணப்பரிமாற்றம் எப்படி, பொன்னா வெள்ளியா செப்பு காசா, 1 காசுக்கு எத்தனை வாழைப்பழம், என்ன விதமான பொருளாதாரம், உணவுக்கு எண்ணெய் நெய் பால் பருப்பு மாமிசம் உப்பு துணிமணி வாசனை அணிகலன்கள் இருந்திருக்குமா, பாதுகாப்பு வீரர்கள் உண்டா, வேலை ஆட்களுக்குள் பிரச்சனையெனில் பஞ்சாயத்து உண்டா, என்ன வகையான சட்டம், எவர் நீதிபதி, இவை அத்தனையும் ஒரு தனி மனிதன் ஒரு அரசன் நிர்வகித்தானா, அவன் பெயர்தான் அருண்மொழி என்ற ராஜராஜனா. யோசிக்க யோசிக்க இந்த பெரிய கோயிலின் முழு வடிவம் விண்ணை முட்டுகிறது. ஆம், அந்த வகையில் இன்றைக்கும் வியப்பூட்டும் விஷயங்களில் ஒன்று, மொத்தம் 1.5 லட்சம் டன்கள் எடை கொண்ட கருங்கற்களை உடைய இந்த கோயிலை தாங்கி நிற்பதற்கு ஆழமான அடித்தளம் அதாவது அஸ்திவாரம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இக்கோயிலுக்கான அடித்தளம் எவ்வளவு ஆழம் என்பது இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இக்கோயிலின் 1000கணக்கான அதிசயங்களில் ஒன்றாக கோயிலுக்கான அடித்தளம் வெறும் 5 அடி ஆழம் மட்டுமே போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மரபு வழி அடித்தளம் என்ற அடிப்படையில் ஆற்றுமணல் மீதான படுகை மீது கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. கோயில் அமைந்துள்ள இடம் சுக்கான் பாறை பகுதி. கோயிலின் கட்டுமான அளவுக்கு அந்த பாறையை ஆழமாக தோண்டி ஒரு பெரிய தொட்டி போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர். பின்னர் அந்த தொட்டியில் பருமணலை போட்டு நிரப்பி இருக்கின்றனர். இதுதான் கோயிலின் அடித்தளம். பொதுவாக மணல் அசைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. ஆனால் அது ஆழமான தொட்டியில் கொட்டப்பட்டால் பூமி அதிர்ச்சி போன்ற நிகழ்வுகளின் போது அதற்கு தக்கபடி அந்த மணல் அசைந்து கொடுக்குமே தவிர அக்கல் தொட்டியிலிருந்து மணல் வெளியேறாது. இந்த நிபுணத்துவம்தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இக்கோயில் வளாகத்துக்கு
240 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட மீள் சதுர நிலப்பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் நடுப்பகுதியில் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் விதமாக இக்கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோபுரம் மொத்தம் 13 நிலைகளை கொண்டது. இதன் உயரம் 216 அடி. ஒவ்வொரு நிலையின் உயரமும் சுற்றளவும் குறைந்து கொண்டே வந்து உயரத்தில் பிரமிட் போன்ற அமைப்பை உருவாக்கி உள்ளனர். கோபுரத்தின் உச்சியில் தலா 26 அடி அகலம் நீளம் கொண்ட சமதளம் உள்ளது. இங்கு கருவறை மிக துல்லியமான சதுரமாக 4 பக்கமும் சிறிதும் பிசிறின்றி கட்டப்பட்டிருக்கிறது. இதுபோல் சிவலிங்கத்தின் மைய பகுதியில் நூல் வைத்து பிடித்து கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றால் அது கோபுரத்தின் துல்லியமான மையத்தில் இருக்கும். தனித்தனி கற்களை ஆரஞ்சு பழத்தின் சுளை போல இணைத்து விமான கோபுரத்தை கட்டியுள்ளனர். நுழைவு வாயிலில் உள்ள 45 அடி உயரம் கொண்ட நிலைக்கால்கள் ஒரே கல்லால் கட்டப்பட்டவை. விமான கோபுரத்தின் உட்புறம் உள்ள மேலறை ஒன்றில் 108 கர்ணங்கள் கொண்ட பரதநாட்டிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. கீழ்த்தளத்தில் ராஜராஜன் காலத்தில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் உள்ளன. மேலும் மழைநீர் சேகரிப்பின் மையமாகவும் திகழ்ந்திருக்கிறது. பெரிய கோயில் கல்வெட்டுக்கள் மூலமாக அக்கோயில் ஒரு விலை மதிப்பு மிக்க கருவூலம் என்பதை உணர முடிகிறது. தானும் தனது உறவினர்களும் அமைச்சர்களும் கோயிலுக்கும் இறைவனுக்கும் கொடையாக அளித்தவற்றை மாமன்னன் ராஜராஜன் எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் நோக்கில் கல்வெட்டில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளார். அதன்படி ராஜராஜன் தனது 25 ஆட்சி ஆண்டில் 3083 பலம் கொண்ட செப்பு, 2926 கழஞ்சு. ஒரு கழஞ்சு என்பது 5.33 கிராம், அதாவது 1949 பவுன் தங்கம். பொன்னை அளித்து தங்கமுலாம் பூசிய செப்பு தகடுகளை கொண்டு விமானத்திற்கு பொன் வேந்தான் என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த மாபெரும் தங்க போர்வை எப்போது எப்படி மறைந்தது என்ற புதிருக்கு இன்றளவும் விடை தெரியவில்லை. அப்போது ஸ்ரீபலி பூசைக்காக பலிதேவர் திருமேனி ஒன்றையும் தாமரை வடிவிலான ஸ்ரீபலி தாளத்தையும் தந்துள்ளார். அதற்கடுத்த ஆண்டில் பொன்னாலான க்ஷேத்ரபாலர் திருமேனியையும், அதே ஆண்டில் இறைவனுக்குரிய நெற்றி பட்டங்கள், தலிகை, நெய்வேத்திய பாத்திரம், மண்டை, கெண்டி, ஒட்டுவட்டில், தட்டம், கலசம், படிக்கம், குறுமடல் போன்றவற்றை பொன்னால் செய்து தந்துள்ளார் ராஜராஜன். இவற்றை சோழ வரலாற்று அறிஞரும் கல்வெட்டு இயலாளருமான குடவாயில் பாலசுப்பிரமணியன் தன்னுடைய ராஜராஜேச்சரம் என்ற ஆய்வு நூலில் ராஜராஜனின் கொடைகளை கல்வெட்டுக்கள் செப்பேடுகளின் வழியே ஆதாரங்களுடன் பதிவு செய்துள்ளார். ராஜராஜன் தனது 29 ஆட்சி ஆண்டில் தாரா அபிஷேகத்துக்காக தாமரைத்தால் வெட்டில் திருமுடி, பொன்னின் கொடி போன்ற மங்கள சின்னங்களை பொன்னால் செய்தளித்துள்ளார். சேர பாண்டிய மன்னர்களை வென்று திரும்பிய போது நிறைய பொன் பொருட்கள் அணிகலன்களை தந்துள்ளார். மேலை சாளுக்கிய மன்னனான சத்யாச்சரணை வென்று திரும்பிய போது பொன்னாலான 20 பூக்களையும் அதி அற்புதமான தாமரைப்பூ ஒன்றையும் செய்து தந்துள்ளார். இதன் மொத்த எடை 87,593 கிலோ தங்கமாகும். ராஜராஜ சோழனாலும் அவனது சுற்றத்தாராலும் வழங்கப்பட்ட கொடைகளின் எடை மற்றும் மதிப்பை மிகவும் துல்லியமாக கல்வெட்டுகளில் அவர் பதிந்துள்ளார். மற்றொரு கல்வெட்டில் அவர் தந்த தங்கத்தாலான 30 அணிகலன்களில் 277 பவளங்களும், 173 வைரங்களும், 19,613 முத்துக்களும் இருந்ததை அறிய முடிகிறது. இதன் மொத்த எடை 882 கழஞ்சு ஆகும். மேலும் அவர் கோயில் மூலவரான சிவலிங்க பெருமானுக்கு பொன்னாலான வீரப்பட்டம் ஒன்றையும் திருப்பட்டிகை ஒன்றையும் அளித்துள்ளார். 435 பவளங்கள், 27 வைரங்கள், 30 பளிங்குகளை கொன்ற இவற்றின் எடை 6,802 கிலோ ஆகும். இதே ஆண்டில் 3,901 கிலோவுக்கு சமமான 53 பொன் ஆபரணங்களை அளித்துள்ளார். மற்றொரு கல்வெட்டில் 95,277 கிலோ எடையுள்ள வெள்ளி பாத்திரங்களை இறைவனுக்கு அளித்துள்ளதை அறிய முடிகிறது. அத்துடன் 2 வாசுதேவர் வெள்ளி திருமேனிகளையும், 23 செப்பு திருமேனிகளையும் கோயிலின் வழிபாட்டுக்காக வழங்கியுள்ளார். இதைவிடவும் முக்கியமாக சோழ பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்ட 118 ஊர் சபைகள் மூலமாகவே பெரிய கோயில் அலுவலர்களை நியமித்துள்ளார். சோழ மண்டலத்தில் உள்ள மக்களுக்கு ஊர் சபைகள் மூலமாக தஞ்சாவூர் பெரிய கோயிலின் பணியாளர்களை நியமிக்கும் உரிமையும்
அதன் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பும் உரிய பங்கேற்பும் இருந்தன. கோயில் அலுவலர்கள் பொருளும் நிலமும் உடையவர்களாகவும் நல்ல உறவினர்களை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். நிர்வாகத்தில் ஏதேனும் தவறுகளோ இழப்போ ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பு ஊர் சபையினுடையது என்பதும், இந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டியது மக்களின் ஒட்டுமொத்த பொறுப்பு எனவும் வரையறுத்தார் மன்னர். 1000 ஆண்டுகள் நெடிய வரலாற்றில் பெரும் படையெடுப்புகளில் எல்லாம் தப்பிய இக்கோயிலின் விலை மதிப்பு மிக்க தெய்வ திருமேனிகளும் ஆபரணங்களும் சுதந்திர இந்தியாவில் எளிதாக சிதைந்தும் மறைந்தும் போயுள்ளதுதான் வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்று சில பலர் உரத்த குரல் கொடுத்த நிலையில் கூட இதுவரை உரியோரிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை என்பதுதான் சோகம்.